இன்னைக்கு கல்யாணம் பற்றி தான் நம்ம போட போகிறோம். அதை நான் வந்துட்டு இந்த மறுபடி திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அந்த சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம வீடியோ பதில் வாங்க, கல்யாணம் பற்றி தான் அங்கே போய் உள்ளே போய் என்னன்றதை பார்ப்போம். வாங்க. அடுத்த ஒரு புத்து உடஞ்சிருச்சு, இது ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, இதுக்குள்ள வீடு வந்து சாச்சு கட்டு பாருங்க. கரையான சேஃப்டியாக உள்ளே எப்படி வச்சு கட்டிடு, மண்ணாலே கட்டியிருக்கேன். தன் பண்ண நனைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். க்ளோஸ் அப்பில் தண்ணி இல்லை, கரையான் ஆயிருக்கு. இது ரெண்டாவது இருக்கிற இடம். ஓகே, சரி, அதை எடுத்துக்கிட்டு போட்டுரும். ஓகே, பாருங்க, அடுத்து ஒன்று ஒரு கரையா முற்று, கீழே கரையான் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்க. கரையான் புற்று, இது கரையான் புற்று. இதை இதை வந்து கிட்ட காமி, இல்லை கரையா இருக்கு இதுக்குள்ள உள்ள கிட்ட என்ன கிட்ட கரையாலாம் இருக்கு பாருங்களா. கரையா உள்ளே போயிடுச்சு, இந்த ஒரு கரையாலாம் வருது, அது உள்ளே போகுது. குழி இருக்கு பாருங்க உள்ளே, இதை எடுத்துட்டாலும் உள்ளே என்ன சேஃபாக உள்ளே போய் சேஃப்டியாக இருந்துக்கிறது, அதான் பெரிய விஷயம். கரையான் அதை எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சிரு, அதை வச்சு வீடியோ போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த கரையானோட புற்று பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இதில் கரையான் இதாக இருக்குது பாருங்கள். கரையான் இங்கே பாருங்கள், கரையான் இருக்கு பார்த்தீங்களா, இதா ஊருக்கு பாருங்கள். இதுதான் கரையான் புற்று. இது வந்து நம்ம ஒரு ஒரு அடி கீழே இருந்துச்சு மண்ணுக்குள்ளே, அதை எடுத்தேன். இப்போ அந்த கரையானை வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து கொல்லலை, அது வந்து இதோட கூடு வந்து நம்ம வந்து ஒரு யூஸ் பர்பஸ்க்காக நான் அந்த வேலையை செஞ்சேன். அதுக்குள்ளேருந்து இந்த கரையான் பூரா அதுலேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம வந்து இதை எடுத்துருக்க மாட்டோம். பாவம், இதோடைய கூடு வந்து இப்போ இருக்குது, இருந்தாலும் ஃபுல்லாக உடைக்க வேண்டாம். இதை அப்படியே மண்ணுக்குள்ளே மறுபடியும் சேவ் பண்ணிடுவோம், ஒரு மறுபடியும் மண்ணுக்குள்ளே விட்டுறேன். அப்படியே இருக்கட்டும், உள்ளே சேவ் பண்ணியாச்சு, அது மாதிரி உள்ளே இருந்து போகுது. இது வந்து இந்த கரையான் புற்று வந்து சுத்தமாக நாங்கள் அப்படியே எடுத்துருக்கோம். இது கரையான் புற்று, இதுக்குள்ளே கரையான் அப்படியே இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு அதில் உடச்சி காமிச்சிருக்கேன், அதனால் இதை நான் உடைக்க விரும்பலை. மறுபடியும் நான் இதை ஒரு அடிக்குள்ளே கீழே இருந்து எடுத்ததுனால இதை மறுபடியும் கீழே வைக்க போகிறேன். ஆனால் இது யூஸ் பண்ணியிருக்க இது வந்து எனக்கு பார்க்க மண் மாதிரி தெரியல. இது பூராமே மரத்தாலான வேறு இப்போ இதை தான் இது யூஸ் பண்ணியிருக்கு எனக்கு. இப்போ அதை அந்த மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக. அதனால் அது ரொம்ப மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால அதோடய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோட இது வந்து அது ஊரலை பாருங்கள், அப்படியே ஈரம் பசப்படாமல் அவ்வளோ ஒரு காய்வாக இருக்குது பாருங்கள் மண்ணுக்குள்ளே இருந்தாலும். அப்போ அது எவ்வளோ ஒரு அறிவு நாலேஜ் பார்த்திங்களா. ஓகே, அப்படியே உள்ளே வச்சுருவோம். கரையான் அதை விட்டுறா இந்த தம்பி, இந்த அது அந்த ஒன்று மட்டும் விட, அது என்ன அது மேக்ஸிமம் களிமண்ணா இல்லை அது மரப்பட்டையா? அது பாரு, மரப்பட்டை, மரப்பட்டை தான். மரப்பட்டையை தான் அது பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறது இல்லையா? கையெடு பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. இதுதான் யூஸ் பண்ணிக்கிறது, இதுக்குள்ளே தான் அதுக்கு தேவையான இதை கூட்டுக்குள்ளே யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறது பாருங்கள். எவ்வளோ ஒரு கரையானுக்கு எவ்வளோ ஒரு எந்த, அதாவது இந்த அடைமலை காலத்தில் இந்த மாதிரி இது தன்னுடைய பாதுகாப்பாக அந்தளவுக்கு தேடிக்கிறதுன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பாருங்கள், சூப்பர், அவ்வளோதான். இதை அப்படியே கீழே போட்டுருவோம். வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் கரையானை பற்றி இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு 10-15 நாட்கள் வந்து நாங்கள் வீடியோ போட முடியல. இனி அடுத்தடுத்து நிறையா
போட்டுருவான். இப்போ கரையானோட அதோட இதை வந்து நான் நிறையா கரையான் வந்து என்ன சொல்கிறது நல்ல பயன்களையும் தரக்கூடியதான். மக்கி போன இதுகளை பூரா அது உணவாக கொண்டு சாப்பிட்டுட்டு நல்லா தன்னுடைய இருப்பிடத்தையும் சேவ் பண்ணி தனக்கான ஒரு இருப்பிடத்தை வச்சுருக்கு. அதை வந்து ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது, நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது. அதனால் கரையானை பற்றி என்னால் சொல்ல முடிஞ்ச மெசேஜ் அவ்வளோதான். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் விரைவில்.